ஹாய், இப்போ தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அடியபெடிக் ப்ராசஸ். அதாவது கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஆல் இதெல்லாம் இருக்குது. அப்போது இது வந்து இந்த கிராஃபில் வந்து எது அடியபெடிக் ப்ராசஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடியபேட்டிக் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கானா பிவி பவர் காமா ஈக்குவல் டு சொல்லுங்கள் கான்ஸ்டன்ட். அப்போ பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v காமா அண்ட் காமா இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, அப்படின்னா பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. என்ன அர்த்தம், வி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பி டிக்ரீஸ் ஆகும், வி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பி டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். இங்கே பாருங்க, வி இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் பி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிக்கும் டிக்கும் ரிலேஷன். சரி, ஓகே, பிவி பவர் காமா காமா தானே கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம். இப்போ பிக்கு டிக்கு ரிலேஷன் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்திங், ஐடியல் கேஸ்க்கு ஒரு எல்லாத்துக்கும் இக்வேஷன் தெரியும். இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பிக்கும் டிக்கும் இருக்கா, ஸோ நான் வியை ரீப்ளேஸ் பண்ணலாம். வி எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், என்ஆர் டி பை பின்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்படின்னா பி இன்ட்டு டி பவர் காமா பை பி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மட்டும் போடுறேன். ஏன்னா என்னும் ஆறு கான்ஸ்டன்ட்டு, ஸோ அது மேட்ச் ஆயிடும் அந்த இடத்துல. நமக்கு ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தானே தேவை. ஸோ இது வந்து பி பவர் 1-காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, இப்போ பிக்கும் டிக்கும் தானே, ஸோ பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/γ/1-γ. இந்த இடத்துல இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் தானே, லைக் ஏன்னா நமக்கு இன்க்ரீஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு யோசனை வரும், டக்குன்னு நம்ம வந்து டிக்ரீஸ் ஆகணும்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், காமா இஸ் கிரேட்டர் தன் 1 நமக்கு தெரியும். இப்போ 1-γ என்ன, நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ இது மேலே எப்படி கொண்டு வரேன்னு பாருங்களேன். பி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு டி பவர் காமா டிவைடட் பை காமா மைனஸ் 1. லைக் இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது காமா டிவைடட் பை காமா மைனஸ் 1, கீழே இருக்கிறது மைனஸ் தான், மேலே இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். நான் ஜஸ்ட் கீழே இருக்க நியூமரேட்டர் மட்டும் அந்த ப்ளஸ் சேஞ்ச் ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், பி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு டீன் இருக்கு. இங்கே ஏன் அதை மாத்திரம்னு சொல்லிட்டேன், 1-γ நெகட்டிவ் வேல்யூ ஆயிரும், அந்த தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வேணும். ஸோ நான் மேலே கொண்டு வந்துட்டு 1-γ வந்து காமா மைனஸ் 1 மாற்றிக்கிட்டேன். சரி, ஓகே, அப்போ எனக்கு பி இஸ் ப்ரொபோஷனல் டு டீன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கரெக்ட்னா அஃப்கோர்ஸ் ஆல் த எபோ அப்படி தானே. பட் ஸ்டில் சி என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதே மாதிரி டிக்கு வீக் இருக்கு, ஸோ நான் பி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். பிக்கு பதிலாக என்ன போடலாம், பிக்கு பதிலாக என்ஆர் டி பை வின்னு போட்டுக்கலாமா? ஸோ என்ஆர் டி பை வி இன்டு வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படின்னா டி இன்ட்டு வி பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/γ-1. இப்போ காமா மைனஸ் 1 வந்து ப்ளஸ் தான், ஏன்னா காமா தான் கிரேட்டர் தென் 1. அப்போ காமா மைனஸ் 1 வந்து ஸ்டில் பாசிட்டிவ் நம்பர் தான். அங்கே 1-γ இருக்கவங்க தான் நெகட்டிவ். ஸோ நம்ம அந்த மேலே என் நியூமரேட்டர் கொண்டு போனோம். இங்கே பாருங்கள், காமா மைனஸ் 1. ஸோ இது வந்து ஸ்டில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ நமக்கு சியும் கரெக்ட் தான், ஏன்னா வி இன்க்ரீஸ் ஆக வி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு ஏ பிசி எல்லாம் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். தேங்க் யூ.